ஹாய் வியூவர்ஸ், நம்ம புதுசாக ஒரு டாகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம்ல. அதுவும் புதுசாக இதுவரைக்கும் ஒரு டாகை வாங்கினதே இல்லை, இப்போ தான் முத முதல்ல வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக என்னெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், என்னெல்லாம் வந்து கேர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். சாப்பிட என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப நியூட்ரிஷியஸான நல்லா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் அதெல்லாம் நம்மளோட டாகுக்கு கொடுக்கலாம், அதாவது பப்பி ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதோட சேர்த்து என்னெல்லாம் கேர் வந்து நம்ம கொடுக்கணும் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு டாகை எடுத்துகிட்டு வரும்போது மேபி அதுக்கு ஒரு 30 days இருக்குமா, 35-40 days இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த டாகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது, எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்காது. ஸோ ரொம்ப லைட்டான ஃபுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஒரு ஈஸியான டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாது என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரீடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. இவ்வளோ நாள் என்ன கொடுத்துட்டு இருந்தீங்க, அந்த டாகோட மதர்ஸ் மில்க் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 60th day வரைக்கும் அதையே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஹாஃப் த பர்டன் அங்கேயே முடிஞ்சாச்சு. ஸோ அது வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த டாகுக்கு ஓகேவாக இருக்கும், நீங்கள் கொடுக்கும்போது பெருசாக பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 45th day தான் வேக்சினேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் ஒரு வெட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிவார்மிங் வந்து 15th day ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரீடர் கிட்ட கேளுங்க, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு கேளுங்க. 15th day அதுக்கப்புறம் 30th day கொடுக்கணும். ஸோ அந்த ஷெட்யூல் வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வெட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஷெட்யூலுக்கு ஏற்றபடி டிவார்மிங்கும் பண்ணுங்கள். இஃப் டிவார்மிங் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ நல்ல ஃபுட்டு கொடுத்தாலும் சரி வாமிட்டிங் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி கொடுங்க, நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. இந்த பப்பி ஸ்டேஜில் அந்த பவுலில் இருக்கிற தண்ணியை வந்து நீட்டாக கீப் பண்ணும் அப்படின்னு அந்த டாக்கு தெரியாது, ஃபுல்லாக ஃபேஸு கொண்டு போய் உள்ளே விட்டுரும், அது டர்ட்டி ஆயிரும். ஸோ ஒரு 2 hours ஒரு வாட்டி அதை சேஞ்ச் பண்ணி கொடுங்க. டர்ட்டி வாட்டர் குடிச்சா அதுவும் நல்லா இருக்காது. ஸோ நல்ல தண்ணியாக கொடுங்க. தண்ணியே கொடுக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டாக் வந்து மதர்ஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணி கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ட்ரை ஃபுட் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா டீஹைட்ரேஷன் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம். பிகாஸ் இந்த ட்ரை ஃபுட் வயிற்றுக்குள்ளே போய் உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் சக் பண்ணிக்கும். ஸோ டாகுக்கு தண்ணி தேவை, நீங்கள் தண்ணி கண்டிப்பாக கொடுங்க. அது கொடுக்கலன்னா கண்டிப்பாக வாமிட்டிங் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நைட்டு மெசேஜ் பண்ணாங்க, என்னோட டாக் வந்து நிறைய சாப்பிட்றாங்க, நிறைய வாமிட்டும் பண்ணுது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு. நீங்கள் தண்ணி கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கும் கரெக்டாக தெரியல, நான் வெட்டெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு டாக் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். சும்மா சொன்னேன், நீங்கள் தண்ணி கொடுத்து பாருங்கள், அப்போ ஓகே ஆகலைன்னா நாளைக்கு மார்னிங் வெட்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. பிகாஸ் எனக்கு மெசேஜ் வரும்போது நைட் ஒரு 11 இருக்கும். அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அது நான் பார்க்கல. 2 hours அப்புறம் ஒரு மணிக்கு மெசேஜ் பண்ணி போட்டிருக்காங்க, என்னோட டாக்கு ஓகே ஆயிடுச்சு, நிறைய தண்ணி குடித்தான், இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதான் பிரச்சனையாக இருந்துச்சு, நீங்கள் தண்ணி மறக்காமல் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குட்டி டாகுக்கு வந்து எவ்வளோ சாப்பிடணும், அவங்களோட ஸ்டொமக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியாது. நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா நிறையா சாப்பிட்டு வாமிட் பண்ணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஓரமாக நிறைய ஃபுட் வச்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒபிசிட்டி வரலாம். ஸோ எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்களோட ப்ரீடுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி ஒரு 3-4 meals கொடுங்க. அதாவது நீங்கள் மார்னிங் ஒரு நிறைய ஃபுட் கொடுத்து நைட்டும் நிறைய ஃபுட் கொடுத்து இந்த அடல்ட் டாக் மாதிரி ட்ரீட் பண்ணால் அப்புறம் வந்து டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். பப்பிக்கு எப்படின்னா ஒரு 3-4 குட்டி குட்டி மீல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, பெல்லட்ஸ் தான் கொடுத்துட்ருந்தோம், டாக் பெல்லட்ஸ், ஸ்மார்ட் ஹார்ட்டோட பெல்லட்ஸ் கொடுத்துட்ருந்தோம். ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்கு பல்லெல்லாம் இல்லை, கடிக்க முடியாது, அதனால் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு 3-4 times கொடுப்போம். ஸோ கொஞ்ச நாள் அப்படி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா அதோட பெல்லட்ஸில் சேஞ்ச் பண்ணோம், பல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரை ஃபுட் அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம். அதுவும் வந்து ஸ்மார்ட் ஹார்ட்டோட பப்பி வேரியன்ட் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 8th month வரைக்கும் இது கொடுத்தோம். 8th month அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஹார்ட்டோட அடல்ட் வேரியன்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் அந்த ஃபுட்டு கொடுக்குறோம், நைட்டு 2 மணிக்கு அவனுக்கு பசிக்கும், பவுலில் போட்டு வச்சா சாப்பிட்ருவான். அதை தவிர மற்றபடி எல்லாம் வீட்டில் இருந்து தான் கொடுக்குறோம். ஸோ வீட்டில் நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்,
என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். சில ஃபுட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பப்பீஸ்க்கு வந்து சிர்லாக் கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சிர்லாக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ஏன் கொடுக்கக்கூடாது, நம்ம குழந்தைக்கே கொடுக்குறோம்ல, அப்புறம் டாக் கொடுத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து என்னோட பேபியை கூட்டிட்டு ஒரு நியோநேட்ராலஜிஸ்ட் கிட்ட போயிருந்தோம், வேக்சினேஷனுக்காக தான் போயிருந்தோம். ஸோ 6 months வந்து என்னெல்லாம் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சிர்லாக் மட்டும் கொடுக்கவே கொடுத்துடாதீங்க, அதில் நிறையா சுகர் இருக்குது, ஃபியூச்சரில் வந்து டயபெட்டிஸ் மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, சிர்லாக் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி சிர்லாக் வந்து ஒரு ஹியூமன் ஃபுட் ரைட்டா, ஸோ அந்த ஹியூமன் பேபிக்கு கொடுக்க வேணாம்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அது டாகுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க, கொடுக்காதீங்க, அதில் சுகர் இருக்குது, சுகர் வந்து டாக்ஸ்க்கு நல்லதில்லை, இதே மாதிரி ஒபிசிட்டி டயபெட்டிஸ் மாதிரியான இஷ்யூஸ் வரலாம், அவங்களோட பாடிக்கு அது நல்லதில்லை, கோட்டை எஃபெக்ட் பண்ணும், ஸ்கின் எஃபெக்ட் பண்ணும், ஸோ சுகர் கொடுக்காதீங்க, சிர்லாக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 60th day ரைஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எக் ஃபிஷ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே நிறைய ஃபுட்டு சேர்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா எந்த ஒரு ஃபுட்டு இஷ்யூ கிரியேட் பண்ணுச்சுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் இன்றைக்கி ரைஸ் மட்டும் கொடுக்குறீங்க, நாளைக்கு ஃபிஷ் கொடுக்குறீங்க, அடுத்த நாள் வந்து ஒரு கேரட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் எந்த நாள் பிரச்சனை வந்துச்சோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேபி அந்த ஃபுட்டு வந்து உங்களோட டாக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், அது நீங்கள் வந்து திருப்பி ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கும்போது தெரியும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இப்படி கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்தெல்லாம் கொடுக்கலாம், கர்ட் ரைஸ் மாதிரி கொடுக்கலாம், ஃபிஷ் ரைஸ் மாதிரி கொடுக்கலாம், வெஜிடபிள் ரைஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாம் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகரோட சேர்த்து ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணும், மசாலாலாம் நிறைய சேர்த்து ஃபுட் இருக்குல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணும், ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணும், வீட் அவாய்ட் பண்ணும், மைதா அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் டாக்ஸுக்கு நல்லதில்லை. ஸோ வீட் டாக்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் நான் சப்பாத்தியெல்லாம் கொடுத்துருக்கேன் முத்துமணிக்கு, கொடுத்த நாளைக்கெல்லாம் ரொம்ப ரேஷஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியல எதனால் அப்படி வந்துச்சு அப்படின்னு, அப்புறம் தான் தெரியுது இந்த வீட் வந்து டாக்ஸுக்கு அலர்ஜியாக, அதுலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். வீட் ஆட் பண்ணுற பிஸ்கட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மில்க், மில்க்கு வந்து என்னோட டாக் கொடுத்தும் பிரச்சனையெல்லாம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டாகுக்கு ஏன் மில்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, மில்கில் இருக்கிற லாக்டோஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்க பாடிக்கு அது பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து மில்க் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாமிட்டிங் வரலாம், டயரிய மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க, மில்க் தானே கொடுத்தோம், இது கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு, வேறு ஏதாச்சும் கொடுத்தோமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி ரீசனே வந்து மில்க் கொடுத்ததாக தான் இருக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.